நான் இப்ப சொல்ல போற தகவல் அனைத்துமே வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி நடந்த ஒரு கதைகள். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலா இருக்கும் இந்த வீடியோவோட முடிவுல. வீடியோவை மறக்காம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோவை நான் ஒரு சின்ன கதையோட ஸ்டார்ட் பண்றேன். ஒரு 7 வயது மதிக்கத்தக்க சிறுமி தன்னோட அடிவகுத்துல வலி ஏற்பட்டு அடிவகுத்தை பிடிச்சு கதறு, எனக்கு அடிவகுத்துல வலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா வந்து அந்த சிறுமியை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் வந்து அந்த சிறுமிக்கு பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த சிறுமிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் வலி நிற்கிறதுக்காக வலி நிவாரணி மாத்திரைகளை வந்து எழுதி தர்றாங்க. இந்த மாத்திரைகளை வந்து அந்த சிறுமி வீட்டில் போய் சாப்பிடுது. மாத்திரை பவர் குறையிற வரைக்கும் அந்த சிறுமிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. மாத்திரையோட பவர் குறையவும் அந்த சிறுமிக்கு மறுபடியும் அடி வயிற்றில் வலி ஏற்படுது. ஸோ மறுபடியும் அவங்க பெற்றோர்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ ஸ்கேன் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அப்போ அந்த சிறுமிக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்து வருது. அப்போது டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க, சரி இந்த சிறுமிக்கு குடலை வந்து கிளீன் பண்ணிடுவோம், அதில் கிளீன் பண்ணிட்டா வச்சு பார்ப்போம் அப்படின்றது முடிவு போடுறாங்க. குடலை கிளீன் பண்ணுறாங்க. கிளீன் பண்ணும்போது நம்ம டூத் ப்ரஷ்ட்டு பேஸ்ட்டு வைப்போம் இல்லையா, ஸோ அந்த பேஸ்ட்டு மாதிரி கருப்பு கலரில் ஒரு பொருள் வந்து குடலுக்குள்ளேருந்து வெளியில் வரும். டாக்டர்ஸ்க்கு ஒரே ஷாக், என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்ட்டு இதை எடுத்து ஆய்வகத்துக்கு அனுப்பி என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ட்டு அனுப்புகிறாங்க. அங்கேருந்து ஒரு ரிப்போர்ட் வருது, இது வந்து இந்த குழந்தை நொறுக்கு தீனி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கடைகளில் சாப்பிடக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட்னால உள்ள ஒரு லேயர் மாதிரி படர்ந்து ஜீரண உறுப்புகளை ஜீரணம் ஆக விடாமல் தடுத்து குடலுக்குள்ளேயே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி இது வரைக்கும் இருந்திருக்கு. அது இப்போ அதிக வலியை கொடுத்து தாங்க முடியாத வலியன்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு. இது ஒரு சம்பவம். இதே மாதிரி பல சம்பவங்கள் நடந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லையும் சரி ஃபாரின்ஸ்லையும் சரி இப்படி தரமற்ற பொருட்களை விற்கக்கூடிய அனைத்து கம்பெனிகளையும் க்ளோஸ் பண்ண சொல்லி உத்தரவு பண்ணிட்டாங்க. அவங்க பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, அங்கே விற்க இடம் இல்லை, ஸோ எல்லா சரக்கையும் நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்து இங்கே வாய் விரிச்சு விற்பனையை ஸ்டார்ட் பண்ணி அமுகமாக சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதைத்தான் நம்ம மக்கள் எல்லோருமே வந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்க தாய்மார்கள் கடைக்கு போய் வாங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருளாக வந்து இன்னைக்கு சாம்பார் பாக்கெட்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. சாம்பார் ரெடி மிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாம்பார் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து ஈஸியாக டைம் சேவ் பண்ணி வீட்டில் வந்து சாம்பார் வச்சு எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சாம்பார் பாக்கெட்டில் உங்களுக்கு சோடியம் பென்சோயேட் அப்படின்னு ஒரு பொருள் வந்து சேர்ப்பாங்க. இது எதுக்காக சேர்க்குறாங்கன்னா, அந்த பாக்கெட்டோட எக்ஸ்பிரி டேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, அதாவது லைஃபை நீட்டிக்கிறதுக்காக இந்த சோடியம் பென்சோயேட் வந்து சேர்ப்பாங்க. இது வந்து நிர்ணயிக்கப்பட்ட அளவு இப்போ 0.1 அப்படின்னு இருக்குன்னு வைக்கலாம். இது வந்து ஒரு 3 மாதம் தாங்கும் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதை வந்து 6 மாதம் பார்த்தோம்னா 0.2% போட்டுருவாங்க. இப்படி போட்டு இந்த சாம்பார் பொடிகள்லாம் வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதை கொண்டு வந்து சாம்பார் வச்சு முடிச்சிட்டாங்க. இதில் கிளைமேக்ஸ் என்னென்னா, நம்ம ஆளுங்க எல்லாம் அதை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவாங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்றது. அடுத்த நாள் எப்படி சாப்பிட்ணும், அடுத்த நாள் சாம்பாரை சூடு பண்ணும், அங்கே தான் மாட்டுறாங்க. ஸோ சாம்பாரை சூடு பண்ணும்போது இந்த சோடியம் பென்சோயேட்லேருந்து பென்சின் வந்து வெளியே வரும். இந்த பென்சின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நேரடியாக புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய ஒரு காரணி. அப்போ பார்த்துக்கோங்க, நம்ம ஒரு மிகப்பெரிய நோயின்றது வந்து இந்த கேன்சரு. அந்த கேன்சர் நம்ம வீட்டுக்குள்ளே எவ்வளோ எளிதாக வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போது புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை பார்த்தோம்னா இப்போ உங்களுக்கு தெரியாது. ஸோ அடுத்த தலைமுறையில் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு நோயாக வந்து புற்றுநோய் இருக்கும். இன்றைக்கும் நம்ம சென்னையில் புற்றுநோய் ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா லைனில் நின்று ட்ரீட்மெண்ட் பார்க்குற நோயாளிகளை இன்றைக்கும் நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது, குழந்தைகள் புற்றுநோயில் நம்ம சென்னை வந்து இந்தியாவில் 2வது இடத்துல இருக்குதுன்னு உங்களை யாருக்காச்சும் தெரியுமா? புற்றுநோய்க்கு அவ்வளோ பெரிய க்யூ வந்து சென்னையில் அடையாற புற்றுநோய் மையத்தில் வந்து அவ்வளோ பேர் வந்து க்யூவில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே கிட்டத்தட்ட 600 அறைகள் வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் சரி, யாருக்குமே அங்கே வந்து உள்ள அறைகளில் தங்குறதுக்கு வந்து
அனுமதி கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் பெரிய பெரிய ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து அங்கே தங்கி ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். அப்போ மற்றவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் வந்துட்டு சாயங்காலம் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில் போயிடணும். அங்கே உள்ள ஹோட்டல்ஸ்லேயோ வீடு வாடகைக்கு இருக்கோ எப்படி வேணாலும் தங்கிக்கலாம், ஆனால் சாயங்காலம் வந்து அவங்க வெளியே கிளம்பிடணும். இதுதான் ஒரு புற்றுநோயாளியோட இன்றைய அவலநிலை. எல்லா ஃபைலில் தூக்கிட்டு அங்கங்கே வந்து வந்து நின்று ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டோ கோயிலை குடிச்சிட்டோ வர்றவங்க கிடையாது. முக்காவாசி பேர் இதில் வந்து சிறுவர் சிறுமிகள் அப்படிங்கிறத வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இன்னைக்கு இருக்கு. இன்னும் பல பல வேதனைகள் அடங்கியது வந்து நம்ம சாப்பிட்ற அந்த உணவுப் பொருட்கள் தான். பல்லடத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அந்த கிராமத்துலேருந்து ஒரு சிறுவன் வந்து நடுவரல் வலிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான். அவங்க அம்மா அங்கே இருக்க ஊரில் இருக்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. சிறுவனோட அந்த நடுவரலை வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க. அந்த டாக்டருக்கு தெரியுது நடுவரலோட அமைப்பு எப்படி இருக்கும்னா, ஒரு பெரிய எலும்பு வந்து இங்கே இருக்கும், அதை சுற்றி வந்து ரெண்டு சின்ன எலும்பு ஜாயிண்ட் ஆகிருக்கு. இதில் இந்த ரெண்டு எலும்புகளில் வந்து புற்றுநோய் இருக்கிறது அந்த டாக்டர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ பெரிய டாக்டருக்கு அனுப்பி விடுறாரு. அவர் சொல்கிறாரு, இந்த பாருங்கம்மா, இது வந்து ஒரு கொடிய நோய், இதை வந்து நீங்கள் விரலை எடுத்தால் மட்டும்தான் சரி பண்ண முடியும், விரலை எடுக்கலைன்னா உங்கள் பையனோட உயிரிக்கே ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா ஆச்சா பூச்சான்னு சண்டை ஓட்டுறாங்க. என் பையன் வந்து இப்போ தான் வந்து நாலாவதே படிக்கிறான், இவனால் அப்புறம் எப்படி எழுத முடியும் படிக்க முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வாக்குவாதம் போகுது. அந்த அம்மாவால் தாங்கிக்கவே முடிக்கல. அது எப்படி சார் பையனுக்கு போய் விரலை எடுக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலில் விட்டு அந்த அம்மா கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த டாக்டரா சின்ன டாக்டருக்கு தகவல் கொடுத்து அவங்க போய் வீட்டில் போய் அந்த அம்மாவை மறுபடியும் கூப்பிட்டு வந்து புரிய வச்சு கடைசியில் அந்த பையனோட விரலை எடுக்கிறாங்க. ஸோ அந்த பையன் வந்து தண்ணி அடித்ததில்லை, தம் அடித்ததில்லை, சீரட்டு குடித்ததில்லை, எதுவுமே பண்ணதில்லை. அவனுக்கு அந்த புற்றுநோய் பாதிப்பு வந்து இருக்கு. இது மட்டும் இல்லை, நிறைய எமோஷ்னலாக வந்து நிறைய வந்து பாதிக்கப்படுவான். அவங்க நம்ம குடும்பத்தில் வந்திருந்தால் தெரியும், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு மனைவி வந்து கணவனை காப்பாற்றுறதுக்காக அவங்களோட சொத்து பத்தெல்லாம் விற்று நகையெல்லாம் விற்று கடைசி நடுத்தருக்கு வந்து ஹஸ்பண்டையும் காப்பாற்ற முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து குடும்பமே வந்து சீரழிஞ்சு போகிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து இந்த கேன்சர் மூலமாக நடக்கும். கேன்சர்ன்றது உறிஞ்சிரும், அது ஒரு எப்படி சொல்கிற வலி எமோஷன்ஸை வந்து அதிகமாக கொடுக்கக்கூடியது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பெரம்பலூர் பக்கத்தில் வந்து ஒருத்தர் கடை வச்சுருக்காரு. அவங்க பையனுக்கு வந்து ஏப்ளாஸ்டிக் அனீமியா அப்படின்னு சொல்லிக்கிறக்கூடிய பிளட் கேன்சரில் ஒரு வகை வந்து அவரை வந்து தாக்கியிருக்கு. அதுக்கு அவர் ரொம்பவே செலவு பண்ணி கடையை விற்று அப்படி இப்படின்னு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு ஒரு நாள் டாக்டர்கிட்ட பேசும்போது அவர் சொல்கிறாரு, ஐயா நான் ஒவ்வொரு தடவையும் ஓடோடி போகிறேன், ஒவ்வொரு தடவையும் எனக்கு 7000-8000 வந்து செலவாகுது, ஸோ இதுக்கு என்ன முடிவு, எப்படி இதை பண்ணுறது தொடர்றதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி சார், என் மகன் காய்ச்சலில் இருக்கும்போது என்னால் எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும், இப்போ அவரால் எப்படி கண்டினியூ பண்ணுறோன்னு தெரில, விடவும் முடியலை. அப்படி ஒரு எமோஷ்னல் அட்டாக்காக வந்து இந்த கேன்சர்ன்ற ஒரு மிகப்பெரிய கொடிய நோய் வந்து பாதிக்குது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அது வந்து ஒரு பெரிய வேதனை. இதெல்லாம் ஏன் வருதுன்னா, நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்பவே மாறிடுச்சு. அந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாம் ஸ்கூலுக்கு போனாலோ காலேஜுக்கு போனாலோ வந்து நம்ம சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போகணும். இப்போல்லாம் வந்து நிறைய பேர் அப்படி பண்ணுறதில்லை, எல்லாமே ஆன்லைன்ஸ். ஆன்லைனில் உட்காந்து நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா உடனே வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்கலாம். அதை எப்படி செய்கிறான் ஏது செய்கிறான் அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கிற மாட்டோம். எப்படி வருது அப்படின்றத மட்டும் கேர் பண்ணி நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடறோம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், 2007 பிரிட்டனில் ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. நம்ம கிட்டே இருக்க ஹாஸ்பிட்டல்ஸில் வர்ற பேஷண்ட்ஸ் வந்து எத்தனை பேர் வந்து ஜங்க் ஃபுட்னாலையும் ஃபாஸ்ட் ஃபுட்னாலையும் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்ற ஒரு கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. 75% வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டவங்கனால பாதிப்பு இருக்குது அப்படின்ற ஒரு அறிக்கையை வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம நாட்டிலையும் மும்பையிலையும் பெங்களூர்லேயும் கூட இந்த ஆய்வெல்லாம் நடந்திருக்கு. அதில் பார்த்தோம்னா 50% வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. யார் சொன்னாங்க அப்படின்னா, உணவியல் மற்றும் உணவு அறிவியல் கழகம் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து அடுத்த தலைமுறையில் ஒரு 50 வயதை கடக்கிறதுக்குள்ள மிகப்பெரிய இதய நோயும் கேன்சரும் இரத்த நாளங்களில் சம்மந்தப்பட்ட நோய்கள் உயிரணு எண்ணிக்கை குறைவு இந்த மாதிரியெல்லாம் நடக்க அதிக சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது இங்கே மட்டும் நடக்கலை, உலகளாவிய எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கான சோதனைகள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. அமெரிக்காவில் ஹார்ட்வேர் யூனிவர்சிட்டியும் முர்சியா ஸ்பெயினில் இருக்க முர்சியா யூனிவர்சிட்டியும் சேர்ந்து
ஒரு 18-22 வயதுள்ள இளைஞர்களுக்கு இந்த டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்ற பசங்களுக்கும் வீட்டு சாப்பாடு சாப்பிட்ற பசங்களுக்கும் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி டெஸ்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா வீட்டு சாப்பாடு சாப்பிட்றவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றவங்க உடலில் வந்து உயிரணு எண்ணிக்கை வந்து ரொம்பவே குறைவு, ரொம்ப குறையுது, ரொம்ப சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதே மாதிரி ஜப்பானில் ஒரு 215 பேரை வச்சு செக் பண்ணியிருக்காங்க, ஆஸ்திரேலியாலையும் நடந்திருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் நடந்து கடைசியில் இது வந்து ஒரு குப்பை பொருள், இதில் வந்து உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய எந்த சத்துக்களும் வந்து அதிக அளவில் கிடையாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ்லாம் வந்து எங்கேயுமே இருக்காது, நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போது அவங்கவுங்க ஏரியாவில் ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ்ன்றது அந்த ஏரியாவுக்கு முக்கியமான ஒன்றாக விளங்குறதா வந்து நம்ம பார்க்குறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஏன் அந்த சாப்பாட்டில் வந்து இவ்வளோ பாதிப்பு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிரான்ஸ்ஃபேட் அப்படின்ற கொழுப்பு தான் காரணம். டிரான்ஸ்ஃபேட் அப்படின்ற கொழுப்பு வந்து 2 கிராம் வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு போதுமான அளவு. ஸோ நீங்கள் வெளியில் சாப்பிட்ற உணவுகளில் வந்து இதனுடைய அளவு அதிகமாக இருக்கிறதுனால அந்தந்த மனிதனின் தன்மைக்கேற்ப அவன் வந்து பாதிக்கப்படுறான். ஸோ இந்த பாதிப்பு தான் வந்து என்னென்ன அப்படின்றத வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து அதிகம் வரும், கேன்சர் அதிகம் வரும், 2ம் தர ரீதியிலான நீரிழிவு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சர்க்கரை நோயில் அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, அது வர சான்சஸ் இருக்குது. உங்களுடைய உயிரணு எண்ணிக்கை வந்து குறையும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எலும்புருக்கி நோய், கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நோய்கள், குழந்தையினுடைய மூளை வளர்ச்சியை வந்து பாதிக்கும், இரத்த நாளங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்தும் வந்து பாதிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய லிஸ்ட் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பாதிப்படையும் நீங்கள் என்ன சாப்பிட்டாலும், ஜங்க் ஃபுட் அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டா. பாக்கெட்டில் கடைகளில் விற்கிற எல்லா ஐட்டங்களும் தான், நீங்கள் சிப்ஸிலருந்து மசாலா பொருட்கள்லேருந்து பாக்கெட்டில் தொங்க விடக்கூடிய கலர் கலராக உங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய வகையில் தொங்க விட்டுருக்க எல்லா பொருள்கள்லையுமே வந்து ஒரு விதமான ஆபத்து வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்களை கண்டிப்பாக பாதிக்கும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடைகளில் விற்கக்கூடிய பீஸா, பர்கர், நீங்கள் வீட்டில் சமைக்கிற நூடுல்ஸாக இருந்தாலும் சரி, வெளியில் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி சாப்பிடக்கூடிய நூடுல்ஸாக இருந்தாலும் சரி, அதில் சேர்க்குற பொருட்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு கெடுதலை தரக்கூடிய பொருட்கள். ஸ்ட்ரீட் ஃபுட்ஸில் நீங்கள் அங்கங்கே இன்றைக்கி பர்மா ஃபுட்ஸு, நார்த் இந்தியன் ஃபுட்ஸு அப்படின்னு எல்லா வகையிலையும் வெரைட்டி வெரைட்டியாக வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து வித்துட்ருக்காங்க. அதை நீங்கள் சாப்பிட்டாலும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும். கேக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு, பல பிராண்டட் கூல்ட்ரிங்க்ஸ் வந்து நீங்கள் குடிக்கிறதுனால உங்களுடைய உடலுக்கு தான் வந்து கெடுதல். அதை தவிர இன்னும் கண்ணுக்கு தெரியாத நிறைய பொருட்கள் மூலமாக உங்களை பாதிக்கும். இப்படிப்பட்ட பொருட்களை தான் நம்ம இன்றைக்கி வேண்டி விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இதே பொருட்களை தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும், நம்ம குடும்பத்துக்கும், நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம வந்து அதிக அளவில் வாங்கி கொடுக்கிற பொருள் வந்து இந்த ஜங்க் ஃபுட்டும் ஃபாஸ்ட் ஃபுட்டாக தான் இன்றைய காலகட்டத்தில் இருக்குது. ஆகவே குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் சத்துள்ள உணவுகளை கொடுங்க. நம்ம இயற்கையில் விளைந்த காய்கறிகள், பழங்கள், அப்புறம் நம்ம சிறுதானிய வகைகள் இதெல்லாம் நீங்கள் வந்து வேறு வெரைட்டியில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க, ஆரோக்கியமாக வாழ்வாங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லிக்கிற ஒரு தகவல். குடும்பத்தில் இருக்க எல்லாத்துக்கும் ஆரோக்கியமான உணவுகளை பழக்குங்க, ஆரோக்கியமாக வாழுங்க அப்படின்றத வந்து நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த காணொளியில் உள்ள அனைத்து தகவல்களும் ஒரு டாக்டர் மேடையில் பதிவு செய்த விஷயங்களும் சில ரிப்போர்ட்டுகளின் அடிப்படையிலும் உங்கள் விழிப்புணர்வுக்காக பதிவு செய்துள்ளேன். காப்பு